கொரோனா சோதனைகளை அதிகப்படுத்துவதற்கு வசதியாக கூடுதல் இயந்திரங்களை சுகாதாரத்துறையிடமிருந்து பெறவும் மேலும் கூடுதல் பணியாளர்களை நியமிக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஜே இன்னசென்ட் திவ்யா தெரிவித்துள்ளார். கோத்தகிரி அருகே உள்ள அரசு கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலையில் இன்கோ சர்வ் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலையில் பணிபுரியும் 45 வயதிற்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முதன்மை செயலாளரும் இன்கோ நிர்வாக தலைமைச் செயலாளருமான சுப்ரியா சாகு மற்றும் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்னசென்ட் திவ்யா ஆகியோர் கலந்து கொண்டு தடுப்பூசி முகாமினை துவக்கி வைத்தனர். இதில் கூட்டுறவு தொழிற்சாலை நிர்வாக இயக்குநர் சங்கர நாராயணன் பிள்ளை, தலைவர் சுமதி சிவராஜ், சுகாதாரத்துறை இணை இயக்குநர் பாலசாமி, துணை இயக்குநர் பழனிசாமி, வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஜெயபால், நந்தகுமார், வட்டாட்சியர் கிருஷ்ணமூர்த்தி, அரசு மருத்துவர் சிவகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்னசென்ட் திவ்யா அளித்த பேட்டியின்பொழுது, நீலகிரி மாவட்டத்தில் கொரோனா பரிசோதனைகளை அதிகப்படுத்த வேண்டும் என்று மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் அறிவுறுத்தியுள்ளார். இதற்காக கூடுதல் இயந்திரங்கள் தேவைப்படுவதால் தமிழக சுகாதாரத்துறையிடம் கேட்டுள்ளோம். இந்த வார இறுதிக்குள் புதிய இயந்திரங்கள் வரும் என்று நம்புகிறோம். மேலும் சோதனைகள் மேற்கொள்ளவும் தடுப்பூசி முகாம்களில் பணியாற்றவும் பணியாளர்கள் பற்றாக்குறை உள்ளதால் கூடுதல் பணியாளர்களை நியமிக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. திருமணம் மற்றும் இறப்பு நிகழ்ச்சிகளில் பொதுமக்கள் அதிக அளவில் பங்கேற்பதால் நோய் தொற்று அதிக அளவு பரவுகிறது என்பதால் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளோம். இந்த கண்காணிப்பு பணியில் வருவாய்த்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை அலுவலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது அந்தந்த கிராம பகுதிகளுக்கே சென்று முகாமிட்டு தடுப்பூசி போடும் பணி வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலைகளில் மொத்தம் 1054 தொழிலாளர்கள் பணியாற்றுகின்றனர். இதில் சுமார் 420 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. படிப்படியாக அனைத்து தொழிற்சாலைகளிலும் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு தடுப்பூசி போடப்படும். கோவிஷீல்டு தடுப்பூசி தற்பொழுது இருப்பு இல்லை. இன்று மாலைக்குள் சுகாதாரத்துறையின் மூலம் நீலகிரி மாவட்டத்திற்கு கோவிஷீல்டு தடுப்பூசிகள் அனுப்பி வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கிறோம். நீலகிரி மாவட்ட எல்லைகள் இன்னும் மூடப்படவில்லை. ஆனால் சுற்றுலா பயணிகள் நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுலா வருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்திற்குள் வர இ பாஸ் தேவையில்லை, ஆனால் இ பதிவு கட்டாயம் தேவை. கொரோனா நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்த பொதுமக்கள் அவசியமற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும். இரண்டாவது டோஸ் தடுப்பூசி போட பொதுமக்கள் அவசரப்பட வேண்டியதில்லை. 6 முதல் 8 வாரத்திற்குள் செலுத்திக் கொள்ளலாம் என்று சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டத்தில் இன்று கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை பற்றி இன்றைக்கு மானிட்டரிங் ஆஃபீஸர் மேடம் சுப்ரியா சாகு அவங்க நம்மளை வந்து ரிவ்யூ பண்ணாங்க. அதில் சில ஆலோசனைகள்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த லாக்டவுன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் வந்ததுனால இதன் அடிப்படையில் என்ன பண்ணணும் அப்படின்றது, இப்போ டெஸ்டிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணும், டெஸ்டிங் நம்பர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். என் நம்மளுடைய பாசிட்டிவிட்டி ரேட் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கிறதுனால டெஸ்டிங் ஃபெசிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் சில அடிஷ்னல் மிஷின்ஸுக்கு வந்து டிஎன்எம்எஸ்சிக்கு நம்ம ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். அது இந்த வாரத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அது போக நம்மளுடைய மேன் பவரும் நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படுது. ஸோ அதுக்கும் உண்டான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாம் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பண்ணுறதுக்காக ஆயத்தங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அது போக இன்னொரு இது என்ன அறிவுரை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய இந்த திருமணங்கள் இந்த ஃபியூனரல்ஸ் நடக்கிற இடத்துலலாம் கண்காணிப்பு அதிகப்படுத்தணும். ஏன்னா அதில் தான் நிறைய தொற்று பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால, இந்த டூரிஸ்ட் வருகையெல்லாம் இப்போ குறைஞ்சதுனால இந்த இடங்களில் நிறையா கூட்டங்கள் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் அதெல்லாம் வந்து நம்ம விஓஓஸ் மூலமாகவும் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மற்றும் லோக்கல் பாடி அஃபிஷியல்ஸ் உள்ளாட்சித்துறையினர் மூலமாகவும் இதை கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது போக இப்போ வேக்சின் அவைலபிலிட்டி பற்றியும் அவங்க ரிவ்யூ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த இதில் வந்து வேக்சினேஷன் வந்து அந்தந்த இடங்களுக்கே சென்று இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். குறிப்பாக இந்த இன்கோ ஃபேக்ட்ரிஸில் மொத்தம் 920 லேபரர்ஸ் பணியாளர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே அதில் வந்து ஒரு பாதி பேருக்கு முடிச்சிருக்கிறோம். 420 வரைக்கும் நம்ம பண்ணி முடிச்சிருக்கிறோம். இன்னும் ஃபர்தராக வந்து எல்லா இடங்கள்லையுமே நம்ம இந்த மாதிரி கேம்ப்ஸ் நடத்துகிறதா இருக்கும். ஸோ அங்கேயே வந்து அந்த இடங்களுக்கே வந்து பண்ணும்போது அவங்களுக்கும் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ப்ளஸ் அந்த இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஃபேக்ட்ரிஸ்லேயே போய் பண்ணுறதுக்கும் இப்போது அறிவுரை வழங்கியிருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து. ஸோ அந்த ஆன் சைட் வேக்சினேஷன் இப்போது துவங்கியிருக்கோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துட்டுருக்குது. ஸோ இந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் இன்னும் தீவிரப்படுத்தவும் அறிவுரை வழங்கியிருக்காங்க. அதன்படி மேடம், இந்த கோவிஷீல்டு இப்போ நம்ம ஜிஹெச்லையும் அதே மாதிரி பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் எதுலையும் இல்லைன்றாங்க. 250 சொல்லியிருந்தாங்க, வந்துடும் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு போயிருக்காங்க ஜிஹெச்ல. இன்னைக்கு வந்து நில் ஸ்டாக் நம்மகிட்ட கோவிஷீல்டு. சரி, இன்னைக்கு ஈவினிங் வரும்னு எதிர்பார்க்கலாம். மேடம், இந்த மாற்றுக்கு வரத்துக்கு இ பாஸ் தேவை.
இ-ரெஜிஸ்ட்ரேஷன் தான். நம்ம பார்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணல, டூரிஸ்ட் வருகை மட்டும்தான் வந்து கவர்மெண்ட் இப்போ தடுத்திருக்காங்க. ஸோ டூரிஸ்ட் வர முடியாது, டூரிசம் பர்பஸ்க்காக நீலகிரி மாவட்டத்துக்குள்ள வர முடியாது. மற்றபடி பார்டர்ஸ் எல்லாம் ஓப்பனாக தான் இருக்கு. யூஸ்வல் ட்ராவல், ரெகுலர் ட்ராவல்லாம் வந்து பண்ணலாம். பட் மக்களுக்கு வந்து அறிவுரை என்ன சொல்றோம் அப்படின்னா, அன்னெசரி டிராவலை தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த சமயத்துல தான் அதிகமாக தொற்று பரவிட்டு இருக்கு, மற்ற மாவட்டங்கள்லயும் அதிகமாக இருக்கிறதுனால தேவையில்லாத டிராவலை நம்ம குறைக்கணும் அப்படின்றதான். மேடம், தடுப்பூசி பற்றாக்குறையினால தான் இந்த செகண்ட் டோஸ் போடுறவங்களெல்லாம் அனுப்பிச்சு விடுறாங்களா மேடம்? 45 days கழிச்சு வாங்க. இன்னைக்கு டேட்ல வந்து நம்மளுக்கு கோவிஷீல்டு மட்டும் ஸ்டாக் இல்ல. பட் இன்னைக்கு ஈவினிங் இல்ல, நார்மலா ஒரு 28 days கழிச்சு போட சொல்லி இருந்த சீட் கொடுத்தவங்க எல்லாம் 45 days கழிச்சு இல்ல. கோவிஷீல்டு ஏற்கனவே கவர்மெண்ட் உடைய அட்வைசரி வந்திருக்குல, 6 to 8 weeks அப்படின்றது.